ஹாய் வணக்கம், வெல்கம் டு ஒமிட்டா லிங்கோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரெக்னன்சி டிப்ஸ். ஃபஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து ஒல்லியாக இருக்கவங்க எப்படி குண்டாகிறதுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த ட்ரிங்க்கு வந்து என்னென்ன எப்படி அதை பண்ண போகிறோம், அதை எப்படி அதை மிக்ஸ் பண்ணி அரைக்கணும் அப்படின்றத அந்த பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முதல் என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்சம் வந்து பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். பாதாம் பாருங்கள், பாதாம் எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இதுதான் வந்து கொஞ்சம் ஒல்லியானவங்க கொஞ்சம் குண்டாகணும் அப்படின்னு சொன்னால் உடம்புக்கு குளுமை தன்மையை தர்றது. இதுதான் வந்து ஆல்மண்ட் கம்னு சொல்லுவாங்க, அதாவது பாதாம் பிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடையிலையும் கிடைக்குங்க. இது நீங்கள் இது இப்போ இது எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இது வந்து என்னென்னா சாரப்பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இது தெரியும் உங்களுக்கு, பனங்கள் கண்டது. அப்புறம் வந்து இது வந்து கசகசா, இது கசகசா. அப்புறம் வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இது நட்மக் தெரியும் இங்க, ஜாதிக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அது இது தோல் உடைக்காமல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தோலை உடைச்சிட்டு அதோடய பருப்பு போடணும். அப்புறம் வந்து மஞ்சள், மஞ்சள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதோட நம்ம வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னா, ஒரு 3-4 அத்திப்பழம் வந்து சேர்த்துக்கலாம். ஃபிக்ஸ் அந்த அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்னா, முருங்கைப்பூ காஞ்சது இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இது என்ன, இது ரெண்டு போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குடிக்க போகிறாங்க. இது தவிர ஒல்லியாக இருக்கிற அந்த பெண் வந்து கொஞ்சம் குண்டாகணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ட்ரிங்க் வந்து குடிக்க போகிறாங்க. உடம்பும் நல்ல பலம் தரும், இடுப்புக்கும் நல்ல பலம் தரும். ஸோ அதனால் வந்து இது என்ன பண்ணணும்னா, இது எல்லா பொருட்களையுமே நம்ம வந்து நல்லா வறுத்துடணும். முந்திரி எல்லாம், முந்திரி எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு, எல்லாத்தையுமே இப்போ இது எல்லாமே வறுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு இனிப்பு, இனிப்புக்கு வந்து வெள்ளை சீனி எதுவுமே போட்டுறாதீங்க. முக்கியமாக அந்த பணங்கள் கண்டு போடுங்க. நம்ம சளியும் பிடிக்காது, எல்லாம் இருக்கும். அப்புறம் இதோட சுக்கு கொஞ்சம் இருக்குல்ல, காஞ்ச இஞ்சி தான் சுக்கு, அதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசி நம்ம குடிக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி வந்து இந்த குங்குமப்பூ இருக்கு இல்லையா, அந்த குங்குமப்பூவை வந்து நீங்கள் போட்டு குடிச்சுக்கலாம். குடிச்சிட்டு இந்த கசகசா வந்து உங்களுக்கு என்ன உதவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கசகசா வந்து கொஞ்சம் நல்லா வந்து டீப் ஸ்லீப் நம்மளுக்கு கிடைக்கும். முருங்கைப்பூவில் வந்து நிறைய அயன் இருக்குது, அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட அதாவது அயன் கண்டென்ட் இருக்கனால நல்லா வந்து வந்து நல்ல சத்து கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் அரைச்சி நீங்கள் என்ன பண்ணணும், பாலில் வந்து பாலை நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலில் வந்து இந்த பவுடர் போட்டு நல்லா கலக்கிட்டு வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தூக்கமும் நல்லா வரும். உங்களுக்கு வந்து ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து அந்த வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதும் தெரியும். அது போக வந்து நம்மளுக்கு வந்து அந்த எக் குவாலிட்டி அண்ட் ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ஒரு 40 டேஸ் நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இது வந்து உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே சொன்னது தான். அதை உங்களுக்கு எப்படி என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி காமிக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. நியூவாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.